ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணியில இடம் கிடைக்காவிட்டாலும் தற்போது இந்திய அணியின் கிரிக்கெட் வீரரான தினேஷ் கார்த்திக் புதிய அணிக்கு கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த உலகக்கோப்பையில இந்திய அணிக்காக மாற்று விக்கெட் கீப்பராக தேர்வு செய்யப்பட்டவர் தான் தினேஷ் கார்த்திக். இருந்தாலும் அவருக்கு தொடர்ச்சியான வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை, அதே போல கொடுத்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி கொள்ளல அப்படின்னே சொல்லலாம். அதனால இனிமேல் இந்திய அணிக்காக ஒரு நாள் தொடரில் அவருக்கு வாய்ப்பு கிடைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கடினமான விஷயம். தற்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு இன்பச் செய்தி வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, விஜய் ஹசாரே டிராபிக்கு தமிழக கிரிக்கெட் அணியின் கேப்டனாக தற்போது தினேஷ் கார்த்திக் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் தேர்வுக்குழு தலைவர் செந்தில்நாதன் அவர்கள் வெளியிட்டாங்க. அதன் பிறகு அவங்க பேத்தி கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ஹசாரே டிராபிக்கு தற்போது தினேஷ் கார்த்திக் அவர்கள் கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணமே அவங்க இந்திய அளவில் விளையாடிய ஒரு அனுபவம் வாய்ந்த வீரர். மகேந்திர சிங் தோனிக்கு முன்பே அவங்க இந்திய அணியில் இடம் பிடிச்சிருந்தாலும் கூட மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய புயலால் அடித்து செல்லப்பட்டவர் தான் தினேஷ் கார்த்திக். அவங்களுக்கு தொடர்ச்சியான வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை, அதே போல கொடுத்த வாய்ப்பை அவங்க சரியா பயன்படுத்திக் கொள்ளல அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஓரளவு சிறப்பான விளையாட்டை வெளிப்படுத்தி அவங்க அவ்வப்போது இந்தியாவில் இடம் பிடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாது, ஐபிஎல் போட்டிகளில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான அணியை வழிநடத்தின தலைமையும் அவங்க கிட்ட இருக்கு. அதன் காரணத்தினால கண்டிப்பா இந்த விஜயசாரே டிராபியில தமிழக அணியை வழிநடத்துவதற்கு தினேஷ் கார்த்திகை விட ஒரு சரியான ஆள் கிடைக்க மாட்டாங்க. அதன் காரணத்தினாலதான் தற்போது தினேஷ் கார்த்திகை தமிழக அணியின் கேப்டனா நியமிச்சிருக்கோம் அப்படின்னு செந்தில்நாதன் அவர்கள் பேசியிருக்காங்க. இந்த உலகக்கோப்பைக்கு பிறகு தினேஷ் கார்த்திக் இந்திய அணியில் இடம் பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, முக்கியமான போட்டிகளில் அவருக்கு கொடுத்தப்பட்ட வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்தி கொள்ளலை. தற்போது அவர் தமிழக அணிக்கு கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்க வாய்ப்பை இவர் சரியாக பயன்படுத்தி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னா, அதன் மூலமாக அவர் இந்திய அணியின் தேர்வுக்குழுவோட கவனத்தை ஈஸியாக ஈர்க்கலாம். அதன் பிறகு மீண்டும் அவர் இந்திய அணியில் இடம் பிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அதை தினேஷ் கார்த்திக் எப்படி பயன்படுத்தி கொள்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.